ஹை நம்ம இப்போது கல்ஃப் கண்ட்ரிஸ்னால் எது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரியா கல்ஃபுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா எது அப்படின்னா பெர்ஷியன் கல்ஃபை தான் இவங்க மீன் பண்ணுறாங்க ஓகேவா பெர்ஷியன் கல்ஃப் அதாவது ஈரானிய வளைகுடா ஓகேவா இந்த நான் உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த கல்ஃபோட லெஃப்ட்டு கரையில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் தான் நம்ம வழக்கத்தில் கல்ஃப் கண்ட்ரிஸ்னு குறிப்பிட்றோம் சரியா ஆக்சுவலி ஈரானுக்கும் இதில் கடற்கரை இருக்குது ஆனால் ஈரானில் நம்ம கல்ஃப் கண்ட்ரின்னு குறிப்பிட்றது இல்லை அப்போ எதையெல்லாம் நம்ம வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரின்னு குறிப்பிட்றோம் அப்படின்னா அந்த பெர்ஷியன் கல்ஃபோட நார்த் எட்ஜில் இருக்குது பாருங்கள் ஈராக்கு அந்த ஈராக்கில் இருந்து அதுக்கு கடற்கரை இருக்குல்ல பெர்ஷியன் கல்ஃபில் அதனால் அதனால் ஈராக் சரியா ஈராக்கு சின்ன கடற்கரை தான் ஆனாலும் அதுக்கு கடற்கரை இருக்குது ஓகே ஈராக்குக்கப்புறம் பாருங்க குவைத் இருக்கும் கரெக்டாக ஈராக்குக்கு சவுத்தில் ஈராக் குவைத்து அதுக்கப்புறம் சவுதி அரேபியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதாவது துபாய் அதுக்கப்புறம் ஓமன் நம்ம ரெண்டு குட்டி குட்டி நாடு இருக்குது பாருங்க பக்ரைன் அண்டு குவைத் சாரி பக்ரைன் அண்டு கத்தார் சரியா இந்த மூணு மூணு மாதிரி ஏழு நாடு இருக்கான் ஈராக் குவைத் சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஓமன் பஹ்ரைன் கத்தார் சரியா இந்த ஏழு நாட்டையும் தான் நாம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம் அப்போ எதை நம்ம சொல்லலை அரேபிய தீபகப்பத்தில் இருந்து கல்ஃப் கண்ட்ரின்னு சொல்லாத நாடி எதுனா ஏமன் நம்ம பொதுவாக சொல்கிறப்ப என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா இந்த அரேபியன் பெரிய இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறதா வழக்கத்தில் நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் அது தப்பு இந்த ஏமன் இருக்குது பார்த்திங்களா சவுதி அரேபியாவுக்கு சவுத்தில் ஓமனுக்கு பக்கத்தில் இந்த ஏமன் வந்து பெர்ஷியன் கல்ஃபில் கடற்கரை உள்ள நாடு கிடையாது ஓக் ஆகவே இது வந்துட்டு ஒரு அரேபிய தீபகற்பத்தில் இருந்தாலும் இது கல்ஃப் கண்ட்ரி கிடையாது சரியா அந்த ஏழு நாடு தான் கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறது